அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நடுங்குவது, எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்பயப்படுத்தி தான் இறைமைய பார்க்க போறோம். அந்த வார்த்தையை ஒன்று ஒரு இடத்துல அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய எலும்புகள் எல்லாம் உடைய வசனம் போயிடுச்சு அப்படின்றான். தகிக்குது உடைய வசனங்கள் என்னுடைய இதயத்திலே. என்ன வசனத்திற்காய் எரேமியா நடுங்குகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்திற்காய் நடுங்குகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அப்படி வந்து எந்த அளவிற்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அவரோடு இசைந்ததா இருக்கும். அவரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை திவ்யமான வாழ்க்கையா இருக்கும். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே ஒரு அற்புதமான ஒரு வசனத்தோடு நாம் முடித்தோம். ஏசாயாவிலே ஆண்டவர் என் வசனத்திற்கு நடுங்குகிறவன் மீது நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை வந்து திரும்ப 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 தியானித்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய நம்ம அதை தியானிக்கும் போது அந்த வார்த்தைகளை வந்து அசட்டையாய் நினைக்க கூடாது. அது நம்மளை வந்து எச்சரிக்கும் வார்த்தைகளாய் இருந்தாலும் சரி, ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சொன்ன வார்த்தைகளாய் இருந்தாலும் சரி, ஊழியத்திற்காக அவர் நமக்கு அசைன் பண்ணுகிற வார்த்தைகளாய், எல்லாவற்றையும் வந்து சீரியஸா எடுத்துக்கணும். அதுதான் வந்து நடுக்கத்தோடு நாம வந்து தேவனுடைய வார்த்தைகளை அணுக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். உதாரணமா ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்கு, வாளாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு இருக்கு, கீழாகாமல் மேலாவாய்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வார்த்தைகளை வந்து நம்ம சில சமயம் வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு சலிப்பு வருகிறது. இந்த வார்த்தைகள் ஒருவேளை எனக்கு இல்லை போல இருக்கிறது, வேறு யாருக்கோ ஒருத்தருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கும் போது நம்ம கடவுளுடைய நிறைய நேரத்துல ஆசீர்வாதங்களை நமக்குள்ளாய் நாம் வாங்கி கொள்ளாத போது நம்ம என்ன நினைக்கிறோம், அது தாழ்மைன்னு நினைக்கிறோம். அது கிடையாது. ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு அது நிச்சயமாய் தேவன் நம்மோடு பேசுகிறார் என்று நம்முடைய இதயத்திலே நம்ம வந்து விசுவாசியாத போது தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் நடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் வந்து கல்வாரிக்கு அவர் அந்த அவருடைய பாடு மரணத்திற்கு முந்தின நாள் கெத்செமனே தோட்டத்திலே அவர் இருக்கும் போது அவர் முழு வல்லமையோடு காணப்படுகிறார். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கும் போது முத்தத்தினாலையா மனுஷகுமாரனை நீ காட்டி கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள், நான் தான் அப்படின்னு சொல்றார். அந்த வார்த்தை நான் என்ற வார்த்தை, ஐ அம் த டமை, எல்லாரும் கீழ் விழுறத பாக்குறோம். அப்படின்னா நம்முடைய புலன்கள் எல்லாம் அவருடைய வார்த்தை நம்மை தாக்கும் போது அது நம்ம அறியாம நடுங்குகிறது, அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம வந்து அந்த வசனத்திற்கு நடுங்குகிறோமானா இல்ல, என்ன செய்யறோம், காற்றும் கடலும் அலைகளும் சமுத்திரமும் அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறது, பெண்மான்களை ஈனும்படியாய் பண்ணுகிறது. ஆனால் நம்முடைய இதயத்திலே அந்த வசனம் நாம் நடுங்கும்படியாய் நமக்கு ஏன் வராம போகிறது என்றால் நம்ம என்ன செய்யறோம், இதயத்தை கடினப்படுத்துகிறோம். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம், அதாவது பூமியிலே என் மகிமையை நான் காண்பிக்கும் பொருட்டு பூமி எங்கும் என் கண்கள் உலாவின ஒருவனையும் காணேன், அதாவது என்னுடைய வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்றார். மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, என்ன அர்த்தம் அதுக்கு, என்ன அர்த்தம்னா மனுஷகுமாரன் திரும்ப வரும்போது இந்த உலகம் கடினப்பட்டு இருக்கும். நான் இதை அடிக்கடி சொல்வேன், மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன்,
ஒரு ஞாயிறு பள்ளியிலே தானியேலுடைய வாழ்க்கை வரலாறை அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாராம். அப்போ அது அந்த காலத்துல எல்லாம் பரீட்சை எழுத வைப்பாங்க. அது முடிந்த உடனே பரீட்சை எழுத அவங்க கேட்டிருக்காங்க, அதிகமாய் உங்களை பாதித்த விஷயம் அப்படின்னு. ஒவ்வொருவரும் ஜானியலுடைய பரிசுத்தம் அது இதுன்னு மற்ற கேரக்டர் பத்தியும் எழுதுங்கன்னா, நேபுகாத்நேச்சாரை பற்றி ஒரு சிறு பெண் அழகா எழுதியிருந்தாலாம் ரெண்டு வார்த்தைகள்ல. நேபுகாத்நேச்சாருடைய இதய கடினம், ஏன் இதய கடினம் வந்து விட்டது என்றால், தேவனை அவன் தரிசிக்கிறான். நன்றாக கவனிங்க, எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தேவகுமாரனை தரிசிக்கிறான், தேவகுமாரன் இறங்கி வந்து தன்னுடைய சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ மத்தியிலே அந்த தீயினுக்குள்ளாய் அவர் உலாவுகிறதை அவன் பார்க்கிறான். அவரை நேசித்தவர்களுக்கும் நேசியாதவர்களுக்கும், அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களுக்கும் நடுங்காதவர்களுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை அவன் அவன மாதிரி யாருமே கண்டதில்லை. அந்த மாதிரி அவன் வந்து பார்க்கும்போது, ஆனா வாழ்க்கையில வந்து அவனுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனைகள், அவனுக்கு இருக்கிற அந்த தன்னைத்தானே வந்து வர்ஷிப் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு நார்சிசம், இந்த மாதிரியான பாவங்களுக்குள்ளாய் அவனுடைய இதயம் சிக்குண்டு போனதினாலே அந்த பாவத்திற்கு இசையும்படியாய் அவனுடைய இதயம் கடினப்பட்டு போய்விடுகிறது. அந்த இதய கடினத்தின் நிமித்தம் அவன் என்ன செய்யறான், தேவனை அவன் பார்த்திருந்தா கூட, பாருங்க எத்தனை வாதைகள் வந்து நடக்குது இல்லையா, எத்தனை வாதைகள் நடக்குது, அத்தனை வாதைகளையும் பார்த்தும் தேவன் தான் இதை செய்யறார் அப்படின்னு தெரிஞ்சு கூட பார்வோன் தன்னுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தான். அவருடைய வசனத்திற்கு அவன் நடுங்கவில்லை. மோசேயை வந்து ஆண்டவர் சொல்றாரு, போ நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லும் போது வசனத்துக்கு அவன் நடுங்கல, வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்றான். தேவனுடைய வசனம் அசைன்மெண்ட்ல டிஸ்ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட். சகரியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், உனக்கு குழந்தை பிறக்கும் போது அதை அசட்டை பண்ணுகிறான். உன்னை தேவ தூதனுக்கு கோபம் வந்துருது, நீ ஆண்டவருடைய வசனத்தை இப்படி செஞ்சதுனால நீ வந்து இது நடக்கிற வரைக்கும் நீ பேச மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு தண்டனையாய் கொடுக்கிறான். ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வசனத்தை கூட நம்ம அசட்டை செய்யக்கூடாது, ஆண்டவருடைய அசைன்மெண்ட் அசைத்தை செய்யக்கூடாது. ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் வசனம் இப்படி சொல்லுது, அதனால நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் பயம் நம்முடைய இதயத்துல இருக்கணும். எல்லாத்திலயும் இருக்கணும், ஆசீர்வாதத்திலயும் இருக்கணும், அவர் எச்சரித்து சொல்லும் காரியங்களிலும் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும். இதுதான் வந்து எரேமியா முழுக்க அந்த வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்ற அந்த ஏசையாவிலே காணப்படும் அந்த முடிவு வசனம் எரேமியாவிலே ரொம்ப பயங்கரமாய், அதாவது எந்த அளவிற்கு ஒரு மனிதன் நடுங்குவது, எந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்வயப்படுத்தி தான் எரேமியா பார்க்க போறோம். அந்த வார்த்தையை ஒரு இடத்துல அவன் சொல்லுவான், ஆண்டவரே என்னுடைய எலும்புகள் எல்லாம் வசனம் போயிடுச்சு அப்படின்றான். தகிக்குது உம்முடைய வசனங்கள் என்னுடைய இதயத்திலே. என்ன வசனத்திற்காய் எரேமியா நடுங்குகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்திற்காய் நடுங்குகிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அப்படி வந்து எந்த அளவிற்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கிறோமோ, அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அவரோடு இசைந்ததா இருக்கும். அவரோடு இசைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்க்கை திவ்யமான வாழ்க்கையா இருக்கும். எரேமியா தீர்க்கதரிசின் புத்தகம் 1:1-10 வசனங்கள் யாராவது ஒருவர் வாசிங்க. ஊரிலிருந்த ஆசாரியர்களின் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள்.
ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13 வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11 வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5 மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரை, இதோ நான் பேச அறிய சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவரையெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அதாவது எரேமியா வந்து ஒரு தலை சிறந்த தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்க போகிறோம். ஆனால் எரேமியாவுக்கும் நம்மள மாதிரி அவனுக்கும் கஷ்டம் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிற கஷ்டம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் அவரே சொல்றார், பாருங்க, முதலிய சொல்லிட்டார், நீ சிறு பிள்ளை இல்லை அப்படின்றார். ஏன் சிறு பிள்ளைன்னு, அதாவது சவுத் கொரியன்ஸ்க்கு வந்து முதலாவது குழந்தை பிறக்கலையா, நம்மளாம் ரொம்ப எல்லாரும் என் பையனுக்கு நாங்க கொண்டாடணும், என் மகளுக்கு கொண்டாடணும். அந்த முதலாவது வயது, ஒரு வயது முடியுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, நம்ம கொண்டாடுவோம். சவுத் கொரியன்ஸ்க்கு வந்து நாம் முதலாவது வருடம்ன்றது அவங்களுக்கு வந்து ரெண்டாவது வருடம். ஏன்னா அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவங்க வயசை கூட்ட ஆரம்பிச்சிடுவாங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் தாயின் வயிற்றுல நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய சிந்தையில தான் அவன் இருக்கான் இல்லையா. அவன் வந்து தாயில் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பாகி நம்ம எல்லாரும் அவருடைய சிந்திக்குள்ளாகி இருந்தோம், அவரோடு இருந்தோம். நம்மளை பத்தி கான்செப்ட், நம்ம எப்படி நடப்போம், எப்படி சிந்திப்போம், நம்முடைய கலரு, நம்முடைய முடி நீளம் எல்லாம் அவரிடத்துல இருந்தது. அவருடைய சிந்தையிலே நாம் எல்லாம் இருந்தோம். அவரு என்ன சொல்றாருன்னா, உன் தாயின் வயிற்றுக்குள்ளே நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே, கவனிங்க, அந்த ஒரு செல்லு உருவாச்சு இல்லையா, அந்த செல்லு உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்திருந்தேன் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். இது நம்ம அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய வயது என்னங்க, என்னுடைய வயது தேவ சிந்தைக்குள்ளாய் நான் என்று உருவாக ஆரம்பிச்சனோ அதுதான் என்னுடைய வயது. அதுதான் அவரு சொல்றாரு அங்க, உன்னுடைய வயசு வந்து இப்போ இது நடக்கும்போது ஒருவேளை அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்குமோ 30 வயசு இருக்குமோ தெரியாது, இளம் வாலிபன் மாதிரி இருக்கு அவன் பேசுறத பார்த்தா. ஆனால் அவனுடைய வயசு வந்து ஆண்டவர் முதல்லயே சொல்றாரு, நீ வந்து 25 வயசு ஆள் கிடையாதுப்பா அப்படின்றார். உன் தாயின் வயிற்றுக்குள்ளாய் நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என் சிந்தைக்குள்ளாய் நீ இருக்கும் போதே நான் உன்னோடு பேசிக் கொண்டிருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் சகேயுவை பார்த்து சகேயுன்னு ரொம்ப நாள் தெரிந்த மாதிரி கூப்பிடுறார். வா, உன்னுடைய வீட்டுல நான் தங்கணும், ரொம்ப சிநேகிதன் மாதிரி, ரொம்ப தெரிஞ்சவன் மாதிரி இல்லையா.
என்னன்னா உண்மையிலேயே அவர் தெரிந்திருந்தார். அதனாலதான் நம்ம நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் போது நான் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்கு முதல் முதலாய் தெரியும் போது எனக்கு ஒரு 19 வயது இருக்கும். ஆனா நான் அவரை அறிந்து கொண்ட பிறகு அந்த நாள் இல்லையா அது வந்து ரொம்ப நாளா அவரை தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேனா. உங்களுக்கு கூட அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கும், ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி. அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு அந்நிய வார்த்தைகள் மாதிரி நமக்கு இருக்காது, ரொம்ப அருகாமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப கூட இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் அந்த மாதிரி யுகமிகமாய் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் மாதிரி இருக்கும். எவ்வளோ அற்புதம் பாருங்க, எவ்வளோ இந்த அன்பு, இந்த யுகமிகமாய் தொடர்கின்ற இந்த அன்பு, இந்த வார்த்தைகள் எவ்வளவு திவ்யமான ஒரு காரியம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில. இது வந்து எரேமியாவின் இடத்துல அவர் சொல்றது வந்து அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. என்ன உடைக்கிறாருன்னா, உன் தாயின் கருவுல நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அது வந்துதான் திவ்ய காட்சி. ஒரு மனுஷனை பார்த்து, ஒரு சின்ன பையனை பார்த்து, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பையனை பார்த்து, கல்வி கேள்விகள் எல்லாம் தெரியாத ஒரு பையனை பார்த்து, ஒரு பயங்கரமான முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இடத்துல அவர் அனுப்ப போகிறார். அந்த அனுப்பும் போது அவன் இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, உடனே எனக்கு நான் என்னது என்ன பேசுறது ஆண்டவரே, எனக்கு கம்யூனிகேஷன் சரியில்லை. எவ்வளோ பயங்கரமான தர்க்கவாதங்கள் நிறைந்த ஒரு சமூகம், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சமூகம், இவங்க கிட்ட போய் பேசணும், எனக்கு பேச வார்த்தைகளே இல்லையே, எனக்கு தெரியாதே, எனக்கு அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து உடனே என்ன செய்யறாரு, வார்த்தைகளை வாயில் வைக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் தாயின் உருவாவதுக்கு முன்பாட அறிந்திருந்தேன் என்றா என்ன அர்த்தம் எதத்துல போட்டிருக்கு. ஏசையா சொல்றாரு, அதை உங்களுக்கு போய் படிச்சு பாருங்க. இலை படைத்தவனுக்கு சமயத்திற்கு ஏத்த வார்த்தைகள் சொல்லும்படி எனக்கு கர்த்தர் கல்விமானை நாவை தந்தரளினார். கவனிங்க, நாவு அவர் கொடுத்துட்டாரு, கல்விமானின் நாவை கொடுத்து விட்டார். அப்ப என்ன அர்த்தம், அந்த நாவில் இருக்கும் நரம்புகள் அது எப்படி பேசணும், எப்படி அந்த ஒலிகளை ஏற்படுத்தணும், எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் இல்லையா, நம்முடைய ஃபிங்கர்ஸ் கிட்ட தான் கம்யூனிகேஷன் போகுது. ஆனா இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நம்மை உருவாவதற்கு முன்பாகவே தெரியும், நம்ம கம்ப்யூட்டர்ல தான் நம்முடைய பொழைப்பு அப்படின்னு தெரியும் அவருக்கு. நம்ம அதை வச்சுதான் நம்ம எழுத போறோம், ஏன்னா நம்முடைய நம்மளுக்கு முன்னாடி இருந்த சந்ததி இங்கு பென் பண்ணாங்க, அப்புறம் பால் பென் பண்ணாங்க. அந்த அந்த சந்ததிகளுக்கு வந்து ஆண்டவர் வந்து அப்படி வச்சிருப்பாரு, பேனாவை வச்சு எழுத வேண்டிய மாதிரி உருவாக்கி இருப்பாரு. அதையும் அவங்க உருவாகிறதுக்கு முன்பாகவே அதை அவர் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பார். நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வரப்போகுது என்று அவருடைய திவ்ய தரிசனம் மடியா அவருக்கு தெரியும். அதனால நம்முடைய கரங்களை நம்முடைய மூளையை அதுக்கு தகுந்த மாதிரி நாளுக்கு ஏத்த பலன் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பாரு. அப்ப அந்த நாக்கு, அந்த சவுண்டு கீச்சு குரல் இருந்திருக்காது, ஒருவேளை தவறான அந்த அந்த சவுண்டு, அதெல்லாம் அவனுக்கு அந்த தெளிவு, அந்த ஃப்ளோ எல்லாமே வந்து அந்த அந்த தேவன் வந்து எல்லாத்தையும் அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா நரம்புகள் எல்லாம் குரல் வளை எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா எரேமியாவுக்கு அது தெரியாது பாருங்க. அதுதான் வந்து ஒருவேளை நான் தெரிந்திரு உன்னை அறிஞ்சிருக்கேன், நான் தான்ப்பா உன்னை பண்ணிருக்கேன், நான் தான் உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் இவனுக்கு வந்து தேவ வசனத்துக்கு நடுங்குகிற அந்த எண்ணம் இன்னும் வரல, அவன் இன்னும் வளரல. உடனே அவரு அவனை பார்த்து மனசுக்கு இறங்கி அவருடைய வார்த்தைகளை வைக்கிறார்னு போட்டிருக்கு. ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, தன்னுடைய கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு. எவ்வளவு அர்த்தம், அற்புதமான வார்த்தை பாருங்க. ஆண்டவரே, எங்களை மாதிரி மனுஷங்களுக்கு உங்களுடைய திவ்ய கரம், அந்த காயம்பட்ட கரத்தை ஆண்டவரே, அதாவது ஆதி காலத்தில் முதற்கொண்டு நம்மை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை அறிந்த அவர் நாம் செய்ய போகும் பாவத்திற்காக எப்பொழுதும் அடிக்கப்பட்டவரா இருந்தாராம். என்ன பயங்கரம் பாருங்க. அந்த கரத்தை வந்து ஆண்டவர் வந்து வாயை தொடும்போது
ஒருவேளை தீர்க்க தரிசியான அவனுக்கு வந்து அந்த கரம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த கரம் மனுஷகுமாரனின் கரம், தேவகுமாரனின் கரம், அது நமக்காய் காயம்பட்ட கரமாய் இருக்கிறது, காயம் பட போகிற கரமாய் இருக்கிறது. அந்த காயம்பட்ட கரத்தை அவன் அவன் கண்கள் பார்க்குது. அது கிட்ட வந்து அவனுடைய நாவை தொடும்போது அவனுக்கு தேவனுடைய அன்பு தெரிய வருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அவிசுவாசத்தை கூட அன்பு ஜெயிக்கும். அந்த கரத்தை தொடுகிறது வந்து அந்த கரம் பாருங்க, என்னதான் அவிசுவாசியா இருந்தா கூட ஆண்டவருடைய சிலுவை. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, மெல் கிப்சன் படம் எடுத்து அந்த பேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் போடும்போது அநேகர் வந்து, அதாவது விசுவாசமே இல்லாதவங்க, இயேசு கிறிஸ்து பத்தி தூஷணமாய் பேசுகிற மனிதர்கள் கூட கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பார்த்தாங்களாம் நிறைய பேர். அது பார்த்துட்டு மாறினவர்களாய் அவர்கள், அந்த அன்பினாலே கவரப்பட்டவர்களாய் வெளியே வந்தாங்களாம். ஏன்னா அந்த அது அவங்களுடைய உணர்விலே, உடலிலே, சிந்தையிலே அவருடைய அன்பு கலந்து விட்டது. இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்னாடியிலிருந்து அவர் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கருத்தை கூட அவங்க பார்த்திருக்கலாம். ஒருவேளை அவங்களுடைய இதயம், அவங்களுடைய ஆத்மா கூட பார்த்திருக்கலாம். அது போய் அந்த ஒரு யாரோ ஒருத்தர் லைட்டா அப்படி டிபிக் பண்ணி காமிச்சா அந்த அன்பு, அந்த பாடு மரணத்தை பார்க்கும் போது உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாருங்க எல்லா ஜனங்களும். அதனாலதான் சுவிசேஷம் வந்து ரொம்ப சுலபம். நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. சுவிசேஷம் ரொம்ப சுலபங்க. ஏன்னா உலக தோற்றத்திற்கு முன்னாடியே, அதாவது தாயின் வயிற்றுக்குள்ள அவங்க உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம சும்மா போய் இக்னைட் தான் பண்றோம், அவ்வளவுதான், பற்ற வைக்கிறோம். அது எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அதை போய் நம்ம வந்து ஒரு சின்ன வேலையை நமக்கு நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சுவிட்சை போடு, கத்திரிக்கோளை வச்சு வெடுப்பு வெட்டுப்பாணி அப்படின்ற மாதிரிதான் எல்லாம் அவர் பண்ணிட்டு, எல்லாம் ரெடி பண்ணி நம்மளையும் தயார் பண்ணிட்டு அவர் தயாராவே இருக்கிறாரு. நம்ம போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதான் நம்ம போய் சொல்றேன், எதையம்யாவுக்கும் அந்த மாதிரி ஒரு மிஷன் கொடுக்கறாரு, இது நீ சொல்லு பாணி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் அந்த திவ்ய காட்சிங்க. மனிதர்களோடு எவ்வளவாய் அவர் அன்பு செலுத்துகிறார் பாருங்க. நம்ம எல்லாம் எம்மாத்திரம், அவருடைய சிந்தையிலே இருப்பதற்கு எம்மாத்திரம், நம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக நமக்காக நம்மோடு பேசிக்கொண்டிருப்பதற்கு எம்மாத்திரம் இல்லையா? அது அப்புறம் திருப்பி வந்து நமக்கு ஞாபகப்படுத்துவதற்கு எம்மாத்திரம் நம்ம இல்லையா? எல்லாம் அவர் செய்யறாரு. இந்த அற்புத அன்புக்கு நம்ம என்னதான் கைமாறு பண்ண போறோமோ? நல்ல ஆண்டவரே, திவ்ய வசனத்திற்காய் நன்றி, உடைய திவ்ய காட்சிக்காய் நன்றி, உடைய திவ்ய அன்றவரே இந்த நட்புக்காய் நன்றி. யுகம் யுகமாய் தொடர்கின்ற, தொடரப்போகிற அன்புக்காய், நட்புக்காய், காயம்பட்ட கரத்திற்காய் எங்களை அன்றவரே எங்களுடைய நாவுகளை தொடுகிற உடைய கரம் அதுக்காய் நன்றி. கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா, அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க அன்றவரே. உண்மை நாங்கள் எங்களை நீ எப்பொழுதும் நினைத்து இருக்கிறீர். உங்களை நாங்கள் நினைத்து 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 உங்களுடைய அன்பை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை ருசிக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். ஆசீர்வதிங்க, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபையாய் கத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே கிற்க நல்லத்தினாவே. ஆமென், ஆமென், ஆமென்.